வணக்கம் நண்பர்களே, என்ன பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இன்னைக்கு நடந்த முக்கியமான அரசியல் டாபிக்ஸ் என்ன அப்படிங்கறத இந்த வீடியோல ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தமிழக அரசு மிக முக்கியமான உத்தரவு ஒண்ணு போட்டிருக்காங்க. என்ன உத்தரவு? மறுபடியும் கொரோனா தொற்றுடைய எண்ணிக்கை, பாசிட்டிவ் கேசஸ் உடைய எண்ணிக்கை வந்து அதிகமாக ஆரம்பிச்சிருக்கு. தமிழக அரசு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பொது இடங்களுக்கு போகும்போது மாஸ்க், முகக்கவசம் வந்து கட்டாயமா போட்டுட்டு போனோம், அப்படி போட்டுட்டு போல அப்படின்னா அபராதம் வந்து வசூலிக்கப்படும் அப்படின்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தமிழக அரசு வந்து உத்தரவு போட்டிருக்காங்க. இது முதல் டாபிக். ரெண்டாவது டாபிக் என்ன அப்படின்னா, மூன்று தொகுதிகளை மாற்றிய தமிழக பாஜக, ஒரு கேள்விக்குறி வந்து போட்டிருக்கேன். என்ன காரணம்? அதிமுக கூட்டணியில பாஜக வந்து 20 தொகுதிகளில் வந்து போட்டியிட போறாங்க. முதற்கட்டமாக 17 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியல் வந்து ரிலீஸ் ஆயிருச்சு. ஆனா மூன்று தொகுதிகளுக்கான வேட்பாளர் யாரு அப்படின்னு வந்து இன்னும் முடிவாகல. அந்த மூன்று தொகுதிகள் எந்தெந்த தொகுதி அப்படின்னா, தளி அப்படிங்கிற தொகுதி, விளவங்கோடு தொகுதி, ஊட்டி தொகுதி. இப்ப என்ன அப்படின்னா, தமிழக பாஜக அவங்களோட சோசியல் மீடியாவான ட்விட்டர்ல வந்து அந்த 20 தொகுதிகளுக்கான பொறுப்பாளர்கள் யாரு, தேர்தல் பொறுப்பாளர்கள் யாரு அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட வந்து வெளியிட்டிருக்காங்க. அந்த லிஸ்ட்ல வந்து அந்த மூன்று தொகுதிகளுடைய பேர் வந்து இடம்பெறல. அதுக்கு பதிலாக புதிதாக வேறு மூன்று தொகுதிகளுடைய பேர் வந்து இடம்பெற்றிருக்கு. அது எந்தெந்த தொகுதிகள் அப்படின்னா, கிள்ளியூர் அப்படிங்கிற தொகுதி, திருவையாறு அப்படிங்கிற தொகுதி, பத்மநாபபுரம் அப்படிங்கிற மூன்று தொகுதிகள் பேர் வந்து இப்ப புதுசா இருக்குது. சோ இதன் காரணமாக தமிழக பாஜக வந்து மூன்று தொகுதிகள் வந்து நேம வந்து மாத்திட்டாங்களோ, மூன்று தொகுதிகளை வந்து மாத்திட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்திருக்கு. இது வந்து ரெண்டாவது டாபிக். மூணாவது டாபிக் என்ன அப்படின்னா, புயல் வேகத்தில் தமிழக அரசியல் கட்சி தலைவர்கள், இன்னும் எலெக்ஷனுக்கு 20 நாள் தான் இருக்கு, சூறாவளி பிரச்சாரம் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம் பாத்தீங்களா. அந்த அளவுக்கு பிரச்சாரம் வந்து தமிழ்நாட்டில் போய்க்கிருக்கு. தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள், திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள், மக்கள் நீதி மய்யம் கட்சி தலைவர் கமலஹாசன் அவர்கள், தமிழக பாஜக தலைவர் எல் முருகன் அவர்கள், சீமான் அவர்கள், இவங்க எல்லாம் வேற லெவல் பிரச்சாரம் வந்து இப்ப வந்து பண்ணிக்கிருக்காங்க. தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் புதுக்கோட்டை மாவட்டம் தஞ்சாவூர் மாவட்டத்தில் நீங்க வாக்கு சேகரிப்புல இறங்கியிருக்காரு. திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் சேலம் மாவட்டத்தில் வீதி வீதியாக போய் வாக்கு சேகரிப்புல வந்து இறங்கியிருக்காரு. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா, மக்கள் நீதி மய்யம் கட்சி தலைவர் கமலஹாசன் அவர்கள் கோவை தெற்கு தொகுதியில வந்து போட்டியிட போறாரு. சோ அந்த தொகுதியில வந்து வாக்கிங் போற மாதிரி வந்து வாக்கு சேகரிப்புல வந்து இன்னைக்கு வந்து நடத்திருக்காரு. சோ இது வந்து மூணாவது டாபிக். நாலாவது டாபிக் என்ன அப்படின்னா, ஆவேசம் அடைந்த உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள். அமித்ஷா அவர்கள் நேற்று வந்து மேற்கு வங்காளத்துல வந்து பிரச்சாரம் பண்ணாரு, இன்னைக்கு வந்து அஸ்ஸாம் மாநிலத்துல வந்து பிரச்சாரம் வந்து நடத்திருக்காரு. அந்த பிரச்சாரத்துல வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, காங்கிரஸ் கட்சியுடைய கூட்டணியை வந்து மதசார்பற்ற கூட்டணி அப்படின்னு வந்து சொல்றாங்க. கேரளாவில் வந்து முஸ்லீம் லீக் அப்படிங்கிற கட்சியோட வந்து கூட்டணி வச்சிருக்காங்க காங்கிரஸ். முஸ்லீம் லீக் கட்சியோட வந்து கூட்டணி வச்சுட்டு அப்புறம் எப்படி மதசார்பற்ற கூட்டணி அப்படின்னு உங்களால சொல்ல முடியுது? இதை சொல்றதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வந்து அஸ்ஸாம் மாநிலத்தில் வந்து கேட்டிருக்காரு. இது வந்து நாலாவது டாபிக். அஞ்சாவது டாபிக் என்ன அப்படின்னா, கருணாஸ் அவர்கள் முக்குளத்தோர் புலிப்படை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசியல் கட்சியை வந்து நடத்தி வர்றாரு. இப்ப என்ன தகவல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதிமுக வந்து இருந்தாரு, அதுக்கடுத்து என்ன ஆகுது அப்படின்னா, திமுக போய் ஆதரவு வந்து கொடுத்தாரு. திமுக வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த கூட்டணி குறித்த தொகுதி பங்கீடு குறித்த பேச்சுவார்த்தைக்கு வந்து கூப்பிடுவாங்க அப்படின்னு வந்து எதிர்பார்த்தாங்க. ஆனா கூப்பிடவே இல்ல. திமுக கூட்டணியில தொகுதி பங்கீடு குறித்த பேச்சுவார்த்தை வந்து முடிஞ்சிருச்சு. கருணாஸ் அவர்களுக்கு அழைப்பு வந்து கொடுக்கல. அதன் காரணமாக திமுக கொடுத்த ஆதரவை வந்து நாங்க வாபஸ் வாங்கிக்கிறோம் அப்படின்னு வந்து சொன்னாங்க. அதுக்கடுத்து வந்து 80 தொகுதிகளில் வந்து கருணாஸ் அவர்களுடைய கட்சி வந்து தனித்து போட்டியிட போகுது அப்படின்னு சொன்னாரு. இந்த நிலைமையில ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சட்டப்பேரவை தேர்தலில் எங்களுடைய கட்சியை சேர்ந்த யாருமே போட்டியிட மாட்டாங்க அப்படின்னு இன்னைக்கு வந்து கருணாஸ் அவர்கள் அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்காரு. இது வந்து அஞ்சாவது டாபிக். கடைசி டாபிக் என்ன அப்படின்னா, உயர்நீதிமன்றம் வந்து மிக முக்கியமான உத்தரவை வந்து தேர்தல் ஆணையத்துக்கு வந்து கொடுத்திருக்காங்க. என்ன உத்தரவு அப்படின்னா, தபால் வாக்கு வந்து போடுறாங்க பாத்தீங்களா, அந்த தபால் வாக்கு போடுற வாக்காளர்கள் தகுதியானவர்கள் வந்து யாரு, அந்த லிஸ்ட வந்து மார்ச் 29 மாலை 6 மணிக்குள்ள வேட்பாளர்கள் அரசியல் கட்சிகள்கிட்ட வந்து தேர்தல் ஆணையம் வந்து ஒப்படைக்கணும், கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்றம் இன்னைக்கு மிக முக்கியமான உத்தரவு வந்து போட்டிருக்காங்க. இதெல்லாம் நேற்று இன்னைக்கு நடந்த முக்கியமான தகவல்கள். இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. ஜெய் ஹிந்த்.